கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் இருபத்து நான்கு மணி நேரத்துக்குள் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய அவர் விஷச்சாராயம் மட்டுமில்லாமல் போதைப்பொருள் நடமாட்டத்தையும் கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது பணியிடை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதன் பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுகவினர் கூறுவது பிரச்சினையை திசை திருப்பும் நாடகம் என ஸ்டாலின் விமர்சித்தார் அதிமுகவினர் சட்டப்பேரவையில் பங்கேற்காமல் இருக்க எடுத்த முடிவுகள் வருத்தமளிக்கிறது என அவர் கூறினார் மேலும் கோடநாடு கொலை வழக்கில் இதுவரை இருநூற்று அறுபத்தி எட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு எட்டு செல்போன்கள் ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு அழைப்புகளும் இருப்பதால் இன்டர்போல் மூலம் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தொடர்ந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தாக்கல் செய்த காவல்துறை திருத்த சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டேன் அது குறித்து இதே அவையில் இருபதாம் தேதி முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்துள்ளேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஆணையம் அமைத்தேன் சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டேன் அமைச்சர்கள் உள்துறை செயலாளர் டிஜிபி ஆகியோரை உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தேன் குற்றவாளிகளில் இருபதுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் ஒழிப்பு மற்றும் குற்றவாளிகள் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்கிறது இறந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிட நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்துள்ளோம்